Sunkers. Hello guys, welcome to TN Villager. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வெளிநாட்டு முறையில் ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணி எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுற லூர் வந்து நொய்பிடா சாஃப்ட் லூரு, யூஸ் பண்ணுற ராடு வந்து லுக்கானா டகுகோனா ரெட் 8 feet ராடு, ரீல் வந்து கேஸ்டிக்கிங் ஷார்க்கி 3. அதில் யூஸ் பண்ணியிருக்க பிரைடு வந்து லுக்கானாட ரெனோ 50 LB பிரைடு. இப்போ நான் வந்து கல்லடி மீன்களை டார்கெட் பண்ணுறதுனால கல் ஒட்டியே நான் வந்து காஸ்ட் பண்ணுறேன். இந்த கல்லுக்கு இடையில் இருக்கிற மீனுன்னு பார்த்தீங்கன்னா செப்பிலி மீனும் கலவாய் மீனும் தான் இருக்கும் அதிகமாக. ஸோ அந்த மீனை தான் இப்போ டார்கெட் பண்ணி நான் வந்து காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே போல் ராட் அண்ட் ரீல் மெத்தடில் ஒரு 17 கிலோ கொடுவா வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். அதில் வீடியோ லிங்க்கு வந்து மேலே தரேன், கண்டிப்பாக அதை வந்து கிளிக் பண்ணி எல்லோரும் பாருங்கள். இப்போ தண்ணியோட கலர் வந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்கிறதுனால ஆரஞ்சு கலரு, க்ரீன் கலரு, ஒயிட் கலரு, பிங்க்கு, அதுக்கப்புறம் எல்லோ அண்டு பிளாக் காம்போ, இதே மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணுறா மீன் அடிக்கிற வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து ஆரஞ்சு கலர் லூர் வந்து யூஸ் லூர் மாட்டிச்சிங்கன்னா இதே மாதிரி ஹூக்கப் பண்ணாமல் நம்ம அப்படியே நம்ம எந்த சைடு காஸ் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு ராடாச்சு கொஞ்சம் புல் பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச அளவு வந்துடும், அப்படி வரலன்னா கைடை கையில் பிடிச்சிட்டு வந்துடுச்சு. இதுதான் கான்செப்ட். மீன் தான் அடிக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ராடை பிடிச்சி ஹூக்கப் பண்ணிட்டோன்னா நம்ம லூர் எடுக்க முடியாது. நல்ல ஒரு மீன் மிஸ் ஆனிச்சு, கண்டிப்பாக அது ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும். அது ஒழுங்காக ஹூக்கப் ஆகலை, அதுவும் இல்லாமல் நான் டக்குன்னு சுற்றி மேலே ஏற்றிருக்கேன். டக்குக்கான ராடு ரொம்ப சென்சிட்டிவான ராடு, அந்த மீனெல்லாம் அப்படியே ராடாடி தூக்கி மேலே வச்சேன்னா கண்டிப்பாக ராடு உடஞ்சிரும். கொஞ்சம் மீன் அசரை விட்டு ஏற்றலான்னு பார்த்தேன், பட்டு நமக்கான மீன் அது இல்லை. அப்படிதான் இதே மாதிரி நிறையா நடக்கும் கைஸ். ஒரு 10 கிலோ மீன் கொடுவாலாம் நம்ம வந்து கை கிட்ட பிடிச்சிட்டுலாம் விட்ட கதைலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது. ஆங்கிலிங்கில் வந்து இது எல்லாமே வந்து சாதாரணமான விஷயந்தான். இந்த இடத்துல ஒரு மீனை மிஸ் பண்ணதுனால மேபி ஃபிஷ்ஷெல்லாம் ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மீனை நல்லா தண்ணி மேலேயே வச்சு ஃபைட் பண்ணிவிட்டு அந்த மீன் மிஸ் ஆனிச்சு. சார் ஃபிஷ் ஆன் கைஸ். குருப்பர் பூஜி குருப்பர் ஃபிஷ் ஆன்
ஒரு சூப்பரான புள்ளி கலவாய் மீன். நம்ம யூஸ் பண்ண லூருன்னு பார்த்தீங்கன்னா நொய்பீடு ஆரஞ்சு கலர் லூருக்கு தான் அடிச்சிருக்கு. இந்த மீனுக்கு இங்கிலீஷில் வந்து குருப்பர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. கல்ஃப் சைடில் மோஸ்ட்லி வந்து இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீனுக்காக ஒரு ரசிகர் கூட்டமே கல்ஃப் சைடில் இருக்குது. கல்ஃப் சைடில் இந்த மீனுக்கு வந்து ஹம்மூர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ யாரும் கல்ஃப் சைடில் உள்ளவங்க இந்த மீனை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கால்வாசி குருப்பர் வந்து இதே மாதிரி கண்ணில் விட்டு தூக்குங்க. ஏண்டா சைடில் இருக்கிற இந்த இதுவும் செம்ம ஷார்ப்பாக இருக்கும், அதேமாதிரி செகுல் பக்கமும் செம்ம ஷார்ப்பாக இருக்கும். ஸோ மீனை பிடிக்கிறது பெருசு இல்லை, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணு. முக்காசி எப்போயுமே சொல்கிறது தான், காசு பண்ணுறப்ப அதிக தூரம் காசு பண்ண நினைக்கவே கூடாது. இந்த கல்லிடை மீன்களை பிடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு 10 மீட்ரு காசு பண்ணாலே அதிகபட்சம் போதுமானது. ஏண்டா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போக போக மீனை கரை ஏற்றுற சான்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் 10 மீட்ரு 10 மீட்ரா காசு பண்ணிட்டு அந்த கல் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரம் வந்து நம்ம நொய்பி லூரில் ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரைக்கும் கிடைக்காதனால இப்போ வந்து ஜீமன் லூரை வந்து மாற்றுறோம். மேங்க்ரோவ் ஜாக்கா என்னன்னு தெரியல, ஆனால் சின்ன மீன் மேங்க்ரோவ் ஜாக்கா. அதெல்லாம் ஒரு 1.5 கிலோ சைஸு, 1 கிலோக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. கிரிப்பரும் எடுத்து வரல, எதுவுமே எடுத்து வரல கேஸ். பையில் போட்டாச்சு, பையை தண்ணியில் கட்டிட்டு நெக்ஸ்ட் வலையை போப்போம். ஜீமனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே டேமேஜ் ஆகாது. இப்போ லீட்ரு மாற்றிட்டேன், லீட்ரு சேஞ்ச் பண்ணிட்டேன் புது லீட்ரு, அந்த லீட்ரு ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு. எப்போதுமே ஒரு ஒரு மீன் பிடிச்ச துறையும் நம்ம வந்து லீட்ரை கண்டிப்பாக வந்து செக் பண்ணு, அப்படி இல்லைன்னா மீன் அடிக்கிறப்ப மிஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து காசு பண்ணுவோம், நம்ம லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூணாவதாக ஒரு மேங்க்ரோவ் ஜாக், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் வேறு லெவல் கலர்ஃபுல் இருக்குது.